சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம், தொடர்ந்து சந்திப்போம். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். மோடியின் தமிழகம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம், 368 பக்கங்கள், 350 ரூபாய். தமிழகம் பாண்டிச்சேரிக்கு உள்ளால் வந்து கொரியர் செலவு வந்து 50 ரூபாய், பிற மாநிலங்களுக்கு 100 ரூபாய். இப்போ தமிழகம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 400 ரூபாய் நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே மூலமாக அனுப்பி விட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அனுப்பிட்டு அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் இப்போ எனக்கு போட்டு விட்டுட்டிங்கன்னா புக்கு அங்கேருந்து அனுப்பி விட்ருவோம். இதே மாதிரி மற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால் 450 ரூபாய் நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பேயில் மூலமாக நீங்கள் அனுப்பி விட்டுட்டு பின்கோடு மறக்காமல் போட்டு விட்டுருங்க, அட்ரஸையும் வந்து எனக்கு அனுப்பி விட்டுட்டிங்கன்னா புக்கு உங்களுக்கு கிடச்சி போயிடும். இந்த புக்குக்கு இதுவரைக்கும் பணம் அனுப்பி யாருக்காவது புக்கு கிடைக்காமல் விடுபட்டிருந்தால் கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிட்டு தகவலை தெரியப்படுத்துங்க, உடனே புக்கை நான் அனுப்பிவிட்றேன். அது மாதிரி ஏதாவது புக்கு நீங்கள் வாங்கி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பணம் அனுப்ப முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா தயவு செஞ்சு பணத்தை நீங்கள் எனக்கு ஜிபே ஃபோன்பே மூலமாக அனுப்பி வைக்க. அப்புறம் வந்து இது வந்து என்னென்னா ஜிபே ஃபோன்பே அப்புறம் வாட்ஸ்அப் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9092345641 9092345641 இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், இதான் இதான் வந்து ஃபோன்பே நம்பர், எல்லாமே ஒரே நம்பர் தான். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் செய்யுங்க. நிறைய 3,259 புக்கு இது வரைக்கும் விற்று முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே படித்தவங்களாக இருந்தால் நண்பர்களுக்கு ஏற்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா மிக ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும். மோடியினுடைய சமூக நீதி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். இப்படி நிறைய 27 அத்தியாயங்கள்ல இருக்குது. ரொம்ப சிறப்பான வரவேற்பு பெற்ற ஒரு புத்தகம் அது. இந்த புத்தகத்தில் பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு தியாகி நான் வந்து குறிப்பிட்டு சொன்னது வந்து திரு வாஞ்சிநாத ஐயர், வீரன் வாஞ்சிநாத ஐயரை பற்றி சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க இவர் தான், அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவர் தான் வாஞ்சிநாத ஐயர் சொல்லியிருக்கேன். எதுக்கு நான் வந்து இப்போ நான் இந்த வாஞ்சிநாத ஐயரை பற்றி நான் வந்து உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன் அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நேற்று தான் அவருடைய நினைவு தினம், அதாவது வெள்ளைக்கார அதிகாரி ஆஸ் அப்படிங்கிற கலெக்டரை மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு தன்னந்தனியாக ஒரு பிராமண சமுதாயத்திலிருந்து வந்த ஒருதர் சத்திரியனாக மாறி துப்பாக்கியால் சுட்டு கொண்டு தானும் உயிர் தியாகம் செய்த தினம் நேற்று. சரியா, அந்த நாளை தான் வந்து நாம் எல்லாம் கொண்டாடணும். ஆனால் நம்ம துரதிருஷ்டவசமாக தமிழகத்தில் ஆளக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இந்த இப்படிப்பட்ட இந்த ஒரு மாபெரும் மனிதனை போற்ற தவறி இருக்கு. இது நம்ம கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இவரை வந்து ஒரு எம்பிபி அவருக்கு மரியாதை செலுத்தலை, ஒரு எம்எல்ஏ போய் மரியாதை செலுத்தலை, ஒரு அமைச்சர் போய் மரியாதை செலுத்தலை, ஒரு முதலமைச்சர் அங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு கூட ஒரு மரியாதை செலுத்தலை. இப்படிப்பட்ட அரசாங்கத்தில் தான் நம்ம வந்து ஆட்சி இப்படிப்பட்டவங்க கையில் தான் நம்ம ஆட்சியை கொடுத்து வச்சுருக்கோம். காணாத வரைக்கும் 40 எம்பிக்களையும் நம்ம இவங்களுக்கே கொடுத்து வச்சுருக்கோம். இந்த திராவிடியா மாடல் மகன்கள் என்ன செய்வாங்க, இப்படி தான் செய்வாங்க. வெள்ளைக்காரனுக்கு இன்னைக்கு வரைக்கும் காலை கழுவி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. இந்த மாபெரும் மனிதனை என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, ஜாதி வெறியனாக கட்டமைச்சிருக்காங்க. அதில் 2-3 தகவலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் பிறந்தது செங்கோட்டை, அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டைங்கிற இடத்துல தான் வந்து வீரன் வாஞ்சிநாதன் பிறந்தார். 1886 வந்து பிறந்தார் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். அவர் பிறந்த தேதி வந்து யாருக்குமே சரியான பதிவேடு இல்லை, அவர் நினைவு நாள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி என்ன கண்ணோட்டத்தில் இவரை வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு கட்டமைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் முக்கியமானது ஒன்று என்னென்னா, செங்கோட்டையில் அக்ரஹாரம் வழியாக ஒரு ஆதி திராவிட பெண்ணை, அதாவது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த கற்பிணி பெண்ணை வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு டெலிவரியாக கொண்டு போகும்போது இந்த மாபெரும் தலைவர் இந்த வீரன் வாஞ்சிநாதன் வந்து தடுத்து அவரை வந்து அந்த வண்டியை வந்து அந்த அக்ரஹாரம் வழியாக போக விடாமல் தடுத்தாரு. இதை வந்து ஆயஸ் கலெக்டர் பார்த்து அவர் வந்து சவுக்கால் இவரை அடித்தார், யார் வாஞ்சிநாதன் அடித்தார். அப்படி அடித்ததுனால கோபம் கொண்டு தான் ஆயஸ் கலெக்டரை சுட்டு கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. இதை நம்புற மாதிரி புக்கெல்லாம் வேற எழுதி விட்டுருக்கா, எழுதி வெளியிட்டிருக்காங்க இந்த சண்டாளர்கள்.
ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஒரு சின்ன லாஜிக்குங்க, எதுவாக இருந்தாலும் லாஜிக் படி நம்ம பேசுவோமே. ஒரு சின்ன இது, இந்த 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 இப்போ நான் சொன்ன சம்பவம் உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்குறது இதான் முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இவருக்கு முத அக்ரஹாரம் வழியாக அந்த பட்டியலின சமுதாய கருப்பிணி பெண்ணை கொண்டு போனது உண்மைதானாங்கிறத முதல் பார்ப்போம். அதாவது வீரன் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து 1911 ஆஸ் கலெக்டர் சுட்டு கொன்னார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி தானே இந்த சம்பவம் நடந்திருக்கணும். நம்ம விஷயத்துக்கு வருவோம். 1911 ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்ன வாஞ்சிநாதன், அதுக்கு காரணமாக இந்த நாதாரிகள் சொல்லக்கூடிய காரணம் வந்து, அதாவது பட்டியலின சமுதாய கருப்பிணி பெண்ணை வந்து செங்கோட்டையில் உள்ள அக்ரஹாரம் வழியாக கொண்டு போனாங்க. அந்த அப்படி கொண்டு போனதை இவர் வந்து தடுத்தாரு, கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி தடுத்தாரு வாஞ்சிநாதன். அதனால அதற்கு அப்போதே அங்கு வந்த நெல்லை கலெக்டர் ஆஸ் வந்து இவரை சவுக்கால் அடித்தாரு. அதனால கோபம் கொண்டு ஜாதி வெறியோட ஆஸ் கலெக்டரை வந்து வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டார். இதுதான் இவங்க கூட சொல்லக்கூடிய கதை. இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன். முதல்ல வந்து செங்கோட்டைன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா, செங்கோட்டையில் பார்டர் பரோட்டா கடைன்னு ஒரு ஃபேமஸான பரோட்டா கடை இருக்குது. எதுக்கு அதை பார்டர் பரோட்டா கடைனு? முதலாவது எனக்கு நாங்கள் போகும்போது என்னென்ன சொன்னாங்க, அதாவது தென்காசி பகுதிக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க பார்டர் பரோட்டா கடை, பார்டர் அதை பார்டர் பரோட்டா கடை அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி எதுக்கு அந்த பேர் வந்து, நான் நினச்சேன் கேரளா பார்டரில் வந்து அந்த பரோட்டா கடை இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வந்திருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். விசாரிக்கும் போது சொன்னாங்க, வெள்ளைக்காரன் காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் செங்கோட்டை இருந்தது. அப்படி செங்கோட்டை வந்து அங்கே இருக்கும்போது ஒரு பார்டர் இருந்துச்சுல, அந்த பார்டர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் நெல்லைக்கும் இடையில ஒரு பார்டர் இருந்துச்சுல, அந்த பார்டர் தான் இப்போ அது பார்டர் பரோட்டா கடைன்னு சொல்லக்கூடிய பார்டரும் சரி, அந்த பார்டரை இன்றைக்கும் பார்டர் பார்டர் பார்டர்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த பார்டரில் உள்ள பரோட்டா கடை தான் பார்டர் பரோட்டா கடைன்னு பேர். இப்போதைய கேரளாவுக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய பார்டரில் உள்ள கடை இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் காடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளைக்காரன் காலத்தில் செங்கோட்டை வந்து நெல்லையில் உள்ள கலெக்டர் கட்டுப்பாட்டிலே இல்லை, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. திருவிதாங்கூர் சமஸ்தானம் வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டிட்டு இவங்க ஆட்சி செய்துட்டு, இது வரலாறு. அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள ஒரு பகுதியில் நெல்லை கலெக்டருக்கு என்ன அலுவல்? எப்படி செங்கோட்டைக்குள்ளே அவர் எப்படி போக முடியும்? முத சும்மா போயிட்டு வரலாம், டூர் போகிற மாதிரி வேணால் போகலாம், அதிகாரம் செலுத்துறதுக்கு அவருக்கு அங்கே என்ன இருக்குது? அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல அதிகாரம் செலுத்தினதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் பாயிண்ட்டு, முதல் விக்கெட்டு விழுந்து போச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வரேன், ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், பாடம் நடத்திடுவோம் அப்படியே. 1911 முன்னாடி நடந்த சம்பவம், 1908 நடந்திருக்கலாம், 7 நடந்திருக்கலாம், 6 நடந்திருக்கலாம், 5 நடந்திருக்கலாம், இல்லை 9 நடந்திருக்கலாம், இல்லை 10 நடந்திருக்கலாம், இவ்வளோதான் நடக்க வாய்ப்பு அப்படி தானே, அவ்வளோதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 1911 முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னா அந்த காலகட்டத்தை அப்படியே எடுங்க. எடுத்துட்டு இவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணை வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க? நெல்லைக்கு. இவங்க சொல்ல வேண்டியது அதான் சொல்கிறாங்க, நெல்லையில் தான் ஆஸ்பத்திரி இருந்தாங்க. நெல்லையில் முதல் ஆஸ்பத்திரி இருந்துச்சா? கர்ப்பிணிகள் எல்லாம் வந்து அன்னைக்குள்ள சூழல் 1911 காலகட்டத்தில் ஆஸ்பத்திரியில் போய் டெலிவரி பார்த்த எத்தனை பேர் இருக்காங்க? டெலிவரி யார் யாருக்கெல்லாம் பார்த்தாங்க? எத்தனை பேர் டெலிவரி பார்த்ததாக யாரையாவது கேள்விப்பட்டிருக்கலாம்? குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தில், ஏன்னா அது வறுமையில் பின்தங்கிய சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து ஆஸ்பத்திரியில் போய் டெலிவரி பார்க்குற பழக்கம் இருக்கு, நடைமுறையிலே உண்டுமா? இல்லை, அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. முத 1980 மேலே கூட வளர்ச்சி அடைந்த கல்வியில் கொஞ்சம் விழிப்புணர்வு கூடின எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், நாகர்கோவிலேருந்து எங்கள் ஊர் குமாரபுரம் தோப்பூர் இடைவெளியில் 11 கிலோமீட்டர் தான், கோட்டாரில் கவர்மெண்ட் அரசு ஆஸ்பத்திரி அப்போ இருந்துச்சு, இப்போ அது ஆசாரி பழத்து மாதிரி இருக்குது. அந்த கோட்டாரில் இருந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தங்க போனால் எங்கள் ஊரில் அன்னைக்கு காரே அம்பாசிடர் காரே வாடகைக்கு இருக்கும். அப்படி இரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தொலைவு தான், பயண தூரம் தான். அப்படி தார் ரோடெல்லாம் அப்பவுமே போட்டுட்டாங்க 80 மேலே, நான் சொல்லக்கூடியது. அப்படி இருந்த பிறகும் என் கூட பிறந்த கடைசி தம்பி தங்கச்சியில் இருக்காங்கல்ல, வீட்டில் தான் டெலிவரி. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, எங்கள் கிராமத்திலேயே பெரும்பாலும் எல்லோருக்குமே வீட்டில் தான், யாருமே ஆஸ்பத்திரியில் போய் டெலிவரி, வசதியானவங்களாக இருந்தால் கூட ஆஸ்பத்திரியில் போய் டெலிவரிங்கிற பார்க்குற கலாச்சாரமே 1980, 1985, 1990 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த கலாச்சாரமே கிடையாது. அதுக்கு பிறகு தான் அது 2000 மேலே தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 1980 நீங்கள் எடுத்துடுங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கமே கிடையாது.
ஊரில் மருத்துவச்சின்னு இருந்தாங்க, அவங்க பேர் பார்ப்பாங்க, அவங்கள உடனே அவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, நேரம் வீட்டுக்கு வருவாங்க, வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களெல்லாம் அடித்து வெளியே துரத்திடுவாங்க, அந்த வீட்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க, அவங்க வந்து அதுக்கு தேவையான வெந்நீர் பண்ணுவோம் என்னெல்லாமோ பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி எடுத்து உரல், பழைய காலத்து உரல் எல்லாம் எல்லா வீட்லேயுமே உரல் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்க தான் டெலிவரி பார்ப்பாங்க, ரெண்டு மூணு பெண்கள் தான் அங்கேருந்து எல்லாம் செய்வாங்க. அந்த மருத்துவச்சுன்னு சொல்ல முடியவங்க அனுபவசாலி குறிப்பிட்ட பொருட்களெல்லாம் உடனே ரெடி பண்ண சொல்லுவாங்க, மற்ற மிச்ச மீதியெல்லாம் அவங்களே அங்கே பண்ணிடுவாங்க, ஆண்களெல்லாம் வெளியே அவங்களுக்கு தேவையானதை கேட்டாங்கன்னா வாங்கி கொண்டு கொடுப்பாங்க, இவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துடும், அது பிறகு மிச்ச மீதி வேலையெல்லாம் நடக்கும். இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீடும் சரி பக்கத்து வீடும் சரி எல்லாம் ஓரளவுக்கு கல்வி விழிப்புணர்வு உள்ள ஒரு சூழ்நிலையில் உள்ள எங்கள் கிராமத்தில் இப்படி தான் நடந்துச்சு. 1980 மேலே 1911 முன்னாடி செங்கோட்டையில் அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ளவங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தான் மருத்துவம் பார்த்தாங்க, டெலிவரி பார்த்தாங்க. வேறு மருத்துவம்னா கூட பரவாயில்ல, வேறு மருத்துவம் ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க, மருந்து அதாவது இந்த விஷமத்தை சாப்பிட்டவங்களெல்லாம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. டெலிவரி பார்க்குறதுக்கு ஆஸ்பத்திரி போகக்கூடிய வழக்கத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன். தென்காசியில் மாவட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் அன்னைக்கு நெல்லை மாவட்டம், அன்னைக்கு நெல்லையில் கூட இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள பகுதி, அங்கே இருந்து திருநெல்வேலியில் கொண்டு போய் மருத்துவம் பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு கதையை ஒருத்தங்க கெட்டி விடுறாங்கன்னா இது எந்த மாதிரி பட்ட பித்தலாட்டமாக இருக்கும்? அடுத்த கேள்வி, தென்காசி நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்கள், ரொம்ப என்ன நீங்கள் நம்பாதுங்க, கூகுளில் அப்படியே சர்ச் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ், எங்கேருந்து செங்கோட்டை டு நெல்லை இல்லை திருநெல்வேலின்னு போட்டுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 84 கிலோமீட்டர் காணிக்கும். செங்கோட்டையிலேருந்து நெல்லைக்கு 84 கிலோமீட்டர் காணிக்குதுன்னா 1911 முன்னாடி அங்கே என்ன ரோடு இருந்துன்னு அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷனில் உள்ளால் போங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள், அன்னைக்கு இருக்க அன்னைக்கு ரோடு உண்டுமான்னு பாருங்கள், ரோடாக ஒத்தையடி பாதையாங்கிறத முடிவு பண்ணுங்கள். அப்போ ஒருவேளை ரோடு இருந்தால் கூட கல் ரோடு தான் இருந்திருக்கும், தார் ரோடு கூட இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் நெல்லையிலேருந்து செங்கோட்டையிலேருந்து ஒருத்தர் நெல்லைக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாள் ஆகும், அப்படி தானே இருந்திருக்க முடியும். சரி, ஒரு அரை நாள் ஆகும்னே வச்சுட்டுங்களேன், டெலிவரி வயிறு நோவு வந்த ஒரு பெண்ணை நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு அரை நாள் ஆச்சுது இல்லை ஒரு நாள் ஆகுதுன்னா அது கொண்டு போக முடியுமா? முத அரை மணி நேரத்தில் டெலிவரியே முடிஞ்சு போயிருமே, அந்த நோவு வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் அவ்வளோதானே, அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். இதை இப்படி கொண்டு போனாங்கன்னு சொன்னால் பொருளாதார ரீதியிலையும் அன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய பட்டியலின சமுதாயமும் சரி, நான் சார்ந்த நாடார் சார் எதுக்கு நாடார்னு சொல்லணும்னா அந்த கொஞ்சம் வசதியான அன்னைக்கு பார்க்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரளவுக்கு அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் வசதியானது, நாங்களும் பிச்சைக்காரங்க தான் இவங்க இருக்கட்டு, இருந்தாலும் அவங்கள விட கொஞ்சம் வசதியான 1980 இருந்ததுனால அதுக்காக அந்த ஜாதியை சொல்கிற மறுபடியும் இல்லை. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க நம்மளை விட கொஞ்சம் வறுமையில் தான் நிறைய பெரும்பாலும் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளே வந்து இந்த நாடார் சமுதாயம்னு சொல்லக்கூடிய சரி, பிள்ளைமார சமுதாயம்னு சொல்லக்கூடியும் சரி, எங்கள் ஏரியாவில் இவங்களே போய் ஆஸ்பத்திரியில் போய் டெலிவரி பார்க்காத போது பட்டியலின சமுதாயத்தில் உள்ள மக்கள் மட்டும் எப்படி போய் பார்த்துருக்க முடியும்? எங்கள் ஏரியாவில் பார்க்கல, அப்போ தென்காசிலையும் பார்த்துருக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ பார்க்கல? 80 பின் 80 அந்த காலகட்டத்திலே பார்க்கல, 90 முன்னாடியே பார்க்கல, ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவ டெலிவரி பார்க்கல. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையில் மட்டும் 1911 முன்னாடி பார்த்தாங்கன்னு சொன்னால் அதை எப்படி நம்புவீங்க? முடியாது. ஒரு 1960-70 தான் அந்த தட்டு வண்டின்னு சொல்லுவாங்க, மாட்டு வண்டியில் தட்டு வண்டி இல்லை குதிரை வண்டி, அதுதான் அன்னைக்கு இருந்த கார்கள். கார்கள்லாம் வெள்ளைக்காரனுக்கு கார் அன்னைக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியல, அந்த வெள்ளைக்காரன் காலம் முடியது வரைக்கும் அவனுக்கு பெரிய அளவில் கார் வந்த மாதிரியே தெரியல, அதுவும் செங்கோட்டைக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் கார் வந்திருக்குமான்னு தெரியல, ஏதோ குதிரை வண்டி இந்த மாதிரி தான் ஏதாவது வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு 1911 முன்னாடி அங்கேருந்து ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போனாங்கன்னா என்ன வண்டியில் கொண்டு போனாங்க? குதிரை வண்டி அந்த மாதிரிப்பட்ட வண்டியில் கொண்டு வந்தாங்க, அதை தான் இந்த வாஞ்சிநாதன் தடுத்துட்டு விட்டாரு அப்படின்னா அந்த குதிரை வண்டி அங்கே இருந்து நெல்லைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அடுத்த கேள்வி, பஸ்ஸில் நீங்கள் வந்து 60-80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தாலே பல மணி நேரம் ஆகுது, அரை நாள் ஆகுது, இந்த லட்சணத்தில் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா எப்படி வந்து சேருவீங்க? 3-4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நெல்லைக்கு வர்றதுக்கு இன்றைக்கி. அப்போ இதில் எப்படி இன்றைக்கி வந்திருக்க முடியும்? அப்போ அதுவும் சாத்தியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த இவருடைய வாஞ்சிநாதனுடைய கிராமத்தில் அந்த அந்த பிராமண குடி இருக்குல்ல, அந்த குடிக்கு உள்ளால் நானே நேரில் போய் பார்த்தேன். அதாவது சங்கரங்கோயில் ரோடுன்னு நினைக்கிறேன், ஒரு தார் ரோடு இருக்குது, ரோட்டுக்கு ஒரு புறம்தான் இந்த பிராமண சமுதாயம் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது. நீங்கள் அந்த பிராமண குடிங்கிறது அந்த இவங்க இருக்கக்கூடிய அந்த பிராமண சமுதாயம் இருக்கக்கூடியதுக்கு உள்ளால் தெருவோடு கொண்டு போனான்னு தான் கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளால் தெருவும் கிடையாது ரோடும் கிடையாது, தெருவு இருக்குது எல்லாமே முட்டு சந்து தான், நேரே போய் அந்த பக்கம் பின்பக்கம் ஒரு ஏதோ ஒரு ஆறு ஓடுது அதில் போய் முட்டுது,
அந்த மாதிரி ஆட்டை உடைச்சிட்டு அங்கே போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கிராமத்தை கிழிச்சிக்கிட்டு வர மாதிரி மெயின் ரோடுகளே அங்கே இல்லை. சங்கரன் கோயிலுக்கு போகக்கூடிய ரோடு சங்கரன் கோயில் தான் நினைக்கிறேன். அந்த அது வந்து அந்த பிராமணக்குடிக்கு வெளியே இருக்கு. அந்த ரோட்டில் வேணும்னா ஒருவேளை அன்னைக்கு வந்து ஒரு தட்டு வண்டி போகிறதோ இல்லை ஒரு சின்ன கல் ரோடு மாதிரியோ இல்லைனா ஏதோ ஒரு பாதை மாதிரியோ அன்னைக்கு இருந்திருக்கு, வாய்ப்பு உண்டு. அப்போ அது பிராமணக்குடிக்கு வெளியே இருக்கு. இப்படி எல்லாமே இப்படி இருக்கும்போது வாஞ்சிநாதன் போய் அதை தடுத்தாரு கெடுத்தாரு அப்படி சொன்னா இவங்களெல்லாம் நீங்க எந்த செருப்பால அடிப்பீங்க, அடிக்கணும். அப்ப இது எவ்வளவு பெரிய மோசடி வேலைய இந்த திராவிடியா மாடல் கும்பல்கள் அரங்கேற்றிட்டு வருஷ கணக்காக அதை கட்டமைச்சிட்டு வாராங்கிறத தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த தகவல்களை உங்களுக்கு திருப்பி ஒருக்க சொன்னேன். இதை வந்து பல வருஷங்களுக்கு 2016 வரைக்கும் எனக்கே தெரியாது. வாஞ்சிநாதன் கேள்விப்பட்டிருக்கேன், வாஞ்சிநாதனை கொஞ்சோல படிச்சிருக்கேன், மறுபடியும் பெருசாக எனக்கு தெரியாது. 2016 தான் நான் உள்ளே ரொம்ப டீப்பாக ஆழமாக வாஞ்சிநாதனை பற்றி நோண்ட ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது கிடைத்த தகவல்கள் அப்புறம் நானே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஊருக்கு நானே போனேன், செங்கோட்டைக்கு போயிரு பல தடவை போயிருக்கேன். அதில் அங்கே நம்ம ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் அங்கே இருக்கார். அதனால் நான் அவரை போய் நேர்லேயே நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அடுத்த தெருவு தான் வாஞ்சிநாதன் இருந்த வீடு இருக்கக்கூடிய தெருவு, இதெல்லாம் காட்டி தந்தாங்க. அப்போ அதெல்லாம் நான் நேரில் போய் பார்த்த பிறகு தான் அந்த பூகோள ரீதியாக அது எப்படி இருந்துச்சு, சென்னை அந்த அன்னைக்கு அது எங்கே இருந்து அதான் பரோட்டா பார்டர் பரோட்டா கிடையாது அதை ஞாபகப்படுத்தினேன். அந்த பார்டர் எங்கே, செங்கோட்டைக்கு இந்த பக்கம் இருக்குது, செங்கோட்டை முழுக்க திருவிதாங்கூர் சமஸ்தானம். அப்போ இந்த அந்த பகுதி அதாவது இந்த ஆயஸ் கலெக்டருடைய எல்லை, எல்லாத்துக்கு மேலே ஆயஸ் கலெக்டர் வந்து கலெக்டரே கிடையாதுங்க, அவர் ஒரு சப் கலெக்டர், ஒரு டிபுட்டேஷனில் வந்த ஆள் தான். ஒரு கலெக்டருக்கு அவர் வந்து அந்த இடத்துல கலெக்டருங்கிற பதவியில் ஆள் இல்லாதனால இவர் அந்த இதில் வந்து ஒரு கலெக்டராக அன்னைக்கு ஆக்டிங் கலெக்டராக இருந்தவர் தான். இதுதான் ஒரிஜினல் நிலை. இவர் தூத்துக்குடியில் இறந்தவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா தூத்துக்குடியில் இருந்து அங்கே கோரல் மில்லில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்காக போராடி சட்ட ரீதியாகவே வெள்ளைக்காரன் கோர்ட்டில் வெள்ளைக்காரன் நீதிமன்றத்தில் வெள்ளைக்காரனுடைய நீதி அரசர்களுக்கு முன்னிலையிலே சட்ட அவன் சட்டத்தை வச்சு அவங்க மூஞ்சியை உடச்சி உரிமை வாங்கி கொடுத்தாரு. முதல் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அப்போ அங்கே இருந்த அதிகாரி ஆஸ் கலெக்டர், ஆஸ் கலெக்டர்னு இப்போ சொல்கிற மாதிரி இந்த வந்து வெள்ளைக்காரன் அதிகாரி தூத்துக்குடியில் இருந்தா. அதே மாதிரி இவர் ரெண்டு கப்பலை விட்டார் தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு விட்டார். அவ வெள்ளைக்கார விட்ட கப்பலை முறியடிச்சுது. இது வெள்ளைக்காரனுடைய பொருளாதாரத்தை ஒரு இந்தியன் ஒருத்தன், ஒரு தமிழன் ஒருத்தன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதேசி கப்பல்ங்கிறதுல விட்டதுனால வெள்ளைக்காரனை முடக்கினார். வெள்ளைக்காரனுடைய கப்பல் தொழிலை முடக்கினார். அப்படி முடக்கினதுனால தான் அவருக்கு மேலே வழக்கு போட முன் வந்தான். சம்பந்தம் இல்லாமல் இவர் வந்து தேச துரோகத்தை உருவாக்குனாரு பச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்ங்கிற அந்த அதிகாரி இவருக்கு மேலே வழக்க புனைந்து தேச துரோக சட்டத்தில் ஜெயிலில் அடைச்சான். இதெல்லாம் எங்கே நடந்தது, தூத்துக்குடியை மையப்படுத்தி நடந்த விஷயங்கள். இந்த நாதாரி தூத்துக்குடியை மையப்படுத்தி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடந்தது. கடைசியில் தான் இவர் வந்து நெல்லைக்கே வந்தார். அப்படி நெல்லைக்கு வந்த அந்த ஆஸ் கலெக்டர் அந்த பொறுப்பில் இருந்த அவன் செங்கோட்டையில் வந்து இதை செய்தான். அதனால தான் இவர் அவரை சுட்டு கொன்னாருன்னு சொன்னால் இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி அதை ஒரு வரலாற்று மாதிரியே புத்தகம் எழுதி மக்களையும் ஏமாற்றி இன்னும் ஒரு 5-6 நாதாரிகள் யூடியூப்லேயும் இதை பற்றியே பேசி இப்படியே கதையை சொல்லி செங்கோட்டைங்க நல்லைக்கு எவ்வளோ தொலைவுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு பண்ணுறாங்கன்னா தேச தலைவர்களை இந்த நாதாரிகள், இந்த பிரிவினைவாதிகள், இந்த தேச துரோக கும்பல்கள் எப்படி நடத்துகிறது. இப்படிப்பட்டவங்க கையில் ஆட்சி இருந்தால் இப்படிப்பட்ட நல்ல தேச பக்தர்கள், தேச போராளிகள், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும். என்ன ஒரு முக்கியமான சோகமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்னுட்டு தானும் ஒரு அடுத்த குண்டில் அவர் தன்னைத்தானே சுட்டுட்டு வாஞ்சிநாதன் உயிர் தியாகம் செய்துட்டார். இது வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு பிறகு இவருடைய உடல் என்ன ஆனதுன்னு யாருக்காவது தெரியுமா? வெள்ளைக்காரன் ரொம்ப யோக்கியம்னு சொல்லி இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு தெரியும். அந்த தகரமுத்துன்னு ஒருத்தர் கிடக்கிறாரு பாருங்க, அவர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே இந்த வெள்ளைக்காரனுக்கு காலை கழுவி நக்கி குடிக்கிற வேலையை இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி இது கேட்டேன், இந்த இவருடைய உடலை என்ன பண்ணான்? துண்டு துண்டாக வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் போட்டான். நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு தெரியும், தேடி படிங்க. இதெல்லாம் தேடி பார்க்கும்போது படிக்கும்போது தான் உங்களுக்கு ரத்த கண்ணீர் வரும். ஒருத்தர் ஒரு பிராமண குடியில் பிறந்து அவருடைய சாஸ்திர சம்பிரதாயங்களெல்லாம் படித்து
அந்த வேலையை பூஜை புனஸ்காரம்னு சொல்லி கோயிலில் பூஜை வைக்கிற வேலையை விட்டுட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி துப்பாக்கி பயிற்சியெல்லாம் எடுத்து இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேரளாவினுடைய புனலூரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு இவர் புனலூரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர். ஆனால் துப்பாக்கி பயிற்சி கிடையாது பெரிய அளவில். பாண்டிச்சேரிக்கு போய் வாவேசு ஐயர்கிட்ட இருந்து துப்பாக்கி பயிற்சி கற்றுக்கிட்டு வாவேசு ஐயர் அவரும் ஒரு ஐயர் தான், அவரும் ஒரு சத்திரரை மாறிட்டார். அவருக்கு துப்பாக்கி பயிற்சி எப்படி தெரியும்? லண்டனில் அவர் பாலட்டில் படிக்கும்போது அங்கே கற்றுக்கிட்டார். அவர் அங்கே பாரட்ல படிக்க போன இடத்துல தான் சுதந்திர போராட்ட உணர்வே அவருக்கு வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னது? வீரசாவர் இருக்கார், அவர் ஒரு ஐயர், அவர் ஒரு பிராமணன். அந்த பிராமணன் மூலமாக இந்த பிராமணனுக்கு இந்த தீய சுவாலை தூண்டப்பட்டு அவர் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது இவர் அவரை போய் பார்த்து அந்த அந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து துப்பாக்கி கூட அவருடைய துப்பாக்கின்னு தான் சொல்கிறாங்க. கொண்டு வந்துட்டு தான் பிளான் பண்ணி பல தடவை முயற்சி பண்ணி நெல்லையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பாளையங்கோட்டையில் போய் போட்டு தேடுறதுக்கு போய் லாஸ்ட் மினிட்ல அது நடைபெறாமல் போனதுனால அது வந்து தோல்வி அடைஞ்சதுனால கடைசியில் மணியாச்சில் வந்து கரெக்டாக மாட்டினார். அண்ணனை போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு சுதந்திரத்துக்காக வெள்ளைக்காரனுக்கு அன்னைக்கு ஒரு கலெக்டரை கொன்னதுனால அது வெள்ளைக்காரன் அதிகாரி மட்டத்தில் கொந்தளிச்சது, இப்போ லண்டனில் கொந்தளிச்சது. ராணி துடிச்சாங்க, அங்கேருந்து எவனனுக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா பயந்து நடுங்கினான். இதெல்லாம் செய்தது இந்த மாவீரன். இந்த மாவீரனை இழிவுபடுத்துகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்படிப்பட்ட இழிவுபடுத்துகிற அந்த கும்பலுக்கு தான், அந்த திராவிடியா மாடல் கும்பலுக்கு தான் 40-க்கு 40 சீட்டை நம்ம வாரி கொடுத்துருக்கோம். என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். வெள்ளைக்காரனை அவனை அடிச்சே துரத்தனு முடிவெடுத்த ஒரு மாவீரன். இவர் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த களத்தில் இறங்கிறதுக்கு பாரத் மாதா சங்கம்னு ஒரு சங்கத்தை அமைச்சு அதில் வந்து எல்லாம் இவரெல்லாம் வந்து ஈடுபடுறதுக்காக காரணமாக இருந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற இன்னொரு பிராமணன். எதுக்கு பிராமணர்கள் எல்லாம் வந்து ஜாதி வெறியர்கள்னு சொல்லி வெள்ளைக்காரன் கட்டமைச்சான்னு சொல்லி இப்போ புரியுதா உங்களுக்கு? பிராமணன்னாலே ஜாதி வெறியன் அப்படிங்கிறத வெள்ளைக்காரன் கட்டமைச்சான். அந்த ஏன் கட்டமைச்சாங்கிறது புரியுதா? சுதந்திரத்துக்காக பிராமணர்களுடைய பங்களிப்பு மிக அதிகம். சுதந்திர போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி அதாவது லீடு பண்ணி அதை வழி நடத்தி சென்றவர்களில் அதிகமான பேர் பிராமணன். அதனால அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தணும், கொச்சை அந்த சமுதாயத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்கள அடக்கணும்னு நினைச்சான். ஆனால் வெள்ளைக்காரனால அது முடியலை. அதுக்கு ஒரு கொத்தடிமை கும்பலை இங்கே உருவாக்கினான். ஈவே ராமசாமி நாயக்கர் மாதிரி நிறைய பேர் இங்கே உருவாக்கினான். அவங்க மூலமாக நீதி கட்சி அப்புறம் வந்து திராவிடியா கழகம் எல்லாத்தையும் வச்சு பிராமணனை வந்து ஜாதின்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு மற்ற ஜாதியிலேருந்து பிரிக்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சியை கையாண்டான். இன்னைக்கு வரைக்கும் அதை செய்துட்டு இருக்குது திராவிடியா மாடல் அரசாங்கம். இதை தவிர வேற என்ன பாருங்க, என்ன பாருங்க, நீங்கள் சமீபத்தில் அதாவது தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே அடுத்து பதவியேற்றது மோடி அரசாங்கம் பதவியேற்றது. தமிழ்நாட்டில் திராவிடியா மாடல் இந்த மாடல் இருக்க இந்த ஓங்கோல் கும்பல் இருக்க இவங்களுடைய கைத்தடியாக இருக்கக்கூடிய இந்த இந்த பிரசன்னா தமிழன் பிரசன்னு ஒருத்தன் இருக்கான். இவன் போய் டிவியில் என்ன பேசிட்டு இருந்தான்? தாலிபான்கள் மாதிரி நூலிபான்கள்னு சொன்னான். நூலிபான்கள் என்னதான் பிராமணன் வந்து நூல் போட்டிருப்பான் பூநூல், அதனால நூலிபான்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வக்கர பொத்தி இது. ஒருத்தன் கூட கண்டிக்கல. திமுக ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா? இல்லை துணைத்தலைவர், அதாவது திமுக தலைவர் அப்புறம் பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் ஏகப்பட்ட பொறுப்புல ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த பருப்புகளெல்லாம் என்ன பண்ணிச்சு? ஒருத்தங்க கூட கண்டிக்கவே இல்லையங்க. தரம பொத்தினி கனிமொழி உடனே ஏன் இதெல்லாம் சொல்ற அந்த சமுதாயத்தை ஏன் இழிவுபடுத்தினு கேட்க வேண்டியதானே? ஏன் இழிவுபடுத்த ஏன் கேட்கல? அதாவது பிராமண சமுதாயத்துக்கு அதிகமான இதை மோடி கொடுத்துட்டாரா? என்னதை கொடுத்தாரு? பிராமண சமுதாயத்துக்கு அது கேபினெட் பதவியெல்லாம் வாரி கொடுத்துட்டாராம். அவர் யாருக்கு வேணால் கொடுத்துட்டு போகிறாருங்க? அது பாஜகவினுடைய நிலைப்பாடு. நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்க அதுதானே பார்க்கணும். சரி, பிராமண சமுதாயம் 3.3% தான் இருக்கு, அதுக்கு மோடி வந்து அதெல்லாம் கொடுத்துட்டாராம், அதனால இவங்க வந்து கொந்தளிச்சு இதெல்லாம் பேசினாங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி நேரடியாக கேட்குறேங்க. மு க ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் என்ன ஜாதி? 3% இருக்கக்கூடிய பிராமணனு கொடுத்தே தப்பு உங்கள் பார்வையில். மு க ஸ்டாலின் என்ன ஜாதி? தெலுங்கு சின்ன மேளம். அந்த சின்ன மேளம் பெரிய மேளம் எல்லாம் சேர்த்து இசை வேளாளர்னு உங்கள் அப்பா கருணாநிதி கார் வந்து அதை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு, அப்படி தானே? சரி, அதில் எத்தனை சதவீதம் இருக்காங்க? 3% மேலே தான் இருக்காங்களா அதில் கூட? கிடையாது இல்லை. அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்ந்த சமுதாயம் சரியா எடுங்க சின்ன மேளம். அந்த சின்ன மேளம் 1% கூட இல்லாத அந்த இதிலிருந்து ஒரு முதலமைச்சர் அப்புறம் ஒரு அடுத்த முதலமைச்சர் அப்புறம் திமுகவுக்கு ஒரு தலைவர் இதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும்? இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்தேறி தமிழனே கிடையாது. ஆந்திராவிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவங்க அதானே உங்கள் முன்னோர்கள். வரவு அப்படி தானே வந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய அழிச்சாட்டி பாருங்க. இங்கே பிறந்த பிராமணன் வந்து தமிழன் கிடையாது, ஆனால் ஓங்கோலில் செம்ம கொரு பாளையமா பள்ளி அங்கேருந்து கிளம்பி வந்த நீங்கள் வந்து தமிழன் ஆகிட்டீங்க.
எப்படிங்க இதெல்லாம் எவ்வளவு தூரம் அடையன ஆக்க முடியுமோ தமிழன் ஆக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு சூத்திரம் தான் இது, ஒரு சூழ்ச்சி தான் இது. பிராமணர்களை பகைக்கிறதுக்கும் காரணம் இதுதான். மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரன், மா வீரன் சொல்ல போனால் வீரன் வாஞ்சிநாதனை வந்து இந்த அளவுக்கு தரை குறைவாக இழிவுபடுத்துகிற இதே கும்பல், இதே திராவிடியா மாடல் ஆட்சி தூத்துக்குடியில் வாவூசியை எந்த ஈர வெங்காயம் முடிச்சு ஜெயிலில் அடைச்சி சித்திரவதை பண்ணி செக்கெழுக்க வச்சு கல் உடைக்க வச்சு நாசம் பண்ணினானோ அந்த ஆஸ் கலெக்டருக்கு தூத்துக்குடியில் நினைவு மண்டபத்தை புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த விஷயம், புதுப்பிச்சு அழகுபடுத்தி அதுக்கு நம்மளுடைய வரி பணத்துலேருந்து போட்டு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க தூத்துக்குடியில். எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இவங்க தான் வந்து சுதந்திர தியாகிகளை மதிக்கிற லட்சணம் இது தான். கண்டிப்பாக நம்ம சிந்திக்கணும். இதுக்கு மேலேயும் தூங்கிக்கிட்டு இருந்தால் சரிபடாது. 2026 என்ன நடத்தணுமோ அதை கரெக்டான வழியில் நாம் வந்து செயல்படலை அப்படின்னா இன்னமும் காப்பாற்ற முடியாது, நம்மளை நம்முடைய சந்ததியினையும் காப்பாற்ற முடியாது. பல வகையிலையும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், எல்லாம் எங்கேயுமே கஞ்சா இல்லாத இடம், போதைப் பொருள் இல்லாத கிராமமே இல்லை, டாஸ்மார்க்கு சாராய கடை இல்லாத தெருக்களே இல்லை. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்த தலைமுறை என்ன நாசமாக, இந்த தலைமுறையும் நாசமாக, அடுத்த தலைமுறையும் சேர்த்து இவங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவோம். வாருங்கள், நன்றி, வணக்கம்.